நிறைய பேருக்கு என்ன பயம்னா நான் தப்பா முடிவு எடுத்துட்டேனா தப்பா ஏதாவது செஞ்சுட்டேனா அது கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தடுக்க முடியாது. அதுதான் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் இந்த கவனத்தில் வந்து அவன் இதை செய்யணும் இவர் இதை செய்யணும்னு பேசியிருந்தாங்க. அவன் மீறினோன்னா அவன் மீறுதலுக்கு மன்னிப்புக்காக கடாவை என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க. மீறுதலுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு மீற போகிறதற்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே பாவம் செஞ்சதுக்கப்புறம் பலி, இங்கே செய்ய போகிற பாவத்துக்கு பலி. இன்சூரன்ஸ், அதுக்கு பேர் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் அன் இன்சூரன்ஸ். என்னன்னா இந்த வண்டி வந்து ஒரு வருஷம் நல்லா ஓடும் சார், இல்லை ஒரு மிக்சி வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன்றாங்க. அது கம்பெனி கொடுக்குற கேரண்டி. ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அது ரிப்பேர் ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் நீங்கள் இன்சூர் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் வந்து அந்த டேமேஜ் ஆனதுக்கு தேவையானது என்ன செஞ்சேன்னா கொடுத்த. இப்படி ஒரு இன்சூரன்ஸை தான் பிதா எங்கே பண்ணார், கல்வாரியில் பண்ணார். எதாவது பேச போகிறோம் என் அன்புக்குரியவர்களே, அதாவது தேவன் வந்து பண்ணின உடன்படிக்கையில் உங்கள் தவறுகள் கூட, மிஸ்டேக்ஸ், பாவத்தை பேசலை, பாவத்துக்கான கரையத்தை கொடுத்துட்டாரு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா சிலுவையிலே கொடுக்கப்பட்டது உங்கள் பாவங்களுக்கான கரையை மட்டுமல்ல உங்களுடைய மிஸ்டேக்குக்கும் சேர்த்து கரையன் தான் சிலுவையில் கொடுத்துருக்கிறார். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு, ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாவம் வேற, மிஸ்டேக் வேற. பாவம் என்பது நீங்கள் வந்து அவருக்கு எதிராக பண்ணுவது, அது உங்கள் சரீரத்துக்கு எதிராக செய்வது. ஆனால் மிஸ்டேக்ன்றது சரியான முடிவு எடுக்கிற நேரத்தில் தப்பாக எடுத்துட்டீங்க. இதுக்கும் சேர்த்து கொடுத்தாராம், கொடுத்து அதனால் வர விளைவுகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நீ தப்பாக முடிவெடுத்தாலும் அதை ரைட்டாக கொண்டு வந்து மாற்றி தன்னோட உடன்படிக்கை முன்னிலை நிலைநிறுத்துவதற்கு தேவன் ஒரு கிரயத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கை எப்படி பேஸில் எழுதப்பட்டுச்சுன்னா உன்னுடைய தவறான முடிவுகளும் தவறான செயல்கள் கூட இனி என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன்னுடைய தவறான முடிவுகளும் தவறான செயல்கள் கூட, அறியாமல் நீ செய்கிற தவறான செயல்கள் கூட, மிஸ்டேக்ஸ் கூட. நிறைய பேருக்கு என்ன பயம்னா நான் தப்பாக முடிவெடுத்துட்டேனா தப்பாக ஏதாவது செஞ்சிட்டேனா அது கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தடுக்க முடியாது. அதுதான் உடன்படிக்கை. இந்த யூனிலேட்டரல் உடன்படிக்கை பண்ணுற எல்லா இடத்துலையும் தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பயலாஸ் இதை எழுதுறாரு, வரிகள் எழுதுறாரு. நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார். அப்போ பண்ணும்போது ரொம்ப ஓப்பனாக பேசுகிறார். இன்றைக்கி கிருபை பிரசங்கிலாம் கிட்டக்கே வர முடியாத அளவு பேசுகிறார். இப்படிலாம் அவன் இருந்தாலும் அவன் ஆசீர்வாதம் பண்ணுறான்.